ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நல்லா இருக்கணும் நன்றாக இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அளவிட முடியாத கிருபையினாலே நாம் பாதுகாக்கப்பட்டு வருகிறோம் வாழ்வளிக்கும் வாக்குத்தம் என்ற எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற உங்களை கத்திர ஆசிர்வதிப்பார்கள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் அத்தனையும் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றது எல்லா தருணங்களிலேயும் அவருடைய தத்தங்கள் நம்மை உற்சாகப்படுத்துகின்றன நம்பிக்கையோடு அவரை வாக்கு தத்தங்கள் நமக்கு உதவி செய்கின்றன பல நேரங்களில் நான் சோந்து போகும்போதெல்லாம் இந்த வார்த்தை நம்மை அதிகமாய் பலன் ஊட்டுகிறது உற்சாகத்தோடு தொடர்ந்து ஓட நமக்கு உதவி செய்கிறது இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றி தெரிவிக்கிறேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக அநேகர் எங்களோடு தொடர்பு கொண்டு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பதாக நம்பிக்கை ஏற்படுத்துவதாக சொல்கிறீர்கள் அதற்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கின்றேன் கத்த நல்லவர் இந்த செய்தி நேரம் என்பது புதிய மக்கள் ஒரு வேளை புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்தா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்ன்றத அடிப்படையை வைத்துதான் பேசப்படுகிறது நிறைய செய்திகளை கொடுக்கலாம் நிறைய ஆழமான சத்தியங்களை வேதாமத்திலிருந்து கொண்டு வரலாம் ஆனால் இந்த நிகழ்ச்சி யூடியூப்பில் பதிவு செய்யப்படுவது மாத்திரமல்ல மிக முக்கியமாக அநேக தொலைக்காட்சிகளில் இந்த செய்திகள் வருகிறது ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் பொதுவான மக்களாக இருக்கலாம் ஆண்டவரை அறியாத பிள்ளைகளாக இருக்கலாம் இயேசு கிறிஸ்துக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத மக்களாக இருக்கலாம் அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் அப்படிப்பட்டவர்களையும் கன்சோல் பண்ணணும் என்ற ஒரு நோக்கோடு தான் இந்த செய்தி ஆயத்தப்படுத்தி வருகிறோம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளும் பிரச்சனைக்கு நடுவில் சோந்து போகிறார்கள் கஷ்டங்கள் அடுத்தடுத்து வரும்போது அப்படி உள்ள மிகவும் சோர்ந்து போகிறது அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த வார்த்தை வலுவூட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் மற்றபடி நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே அதிகம் வாழ்வதற்கு உங்கள் கரங்களில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை நல்ல ஆழமாக வாசிக்கணும் நல்லா ஜபிக்கணும் நீங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபிக்கிற போங்க நிறைய நல்ல ஆவிக்குரிய செய்திகளை கேளுங்க இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இன்னும் நீங்கள் வளர்வதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த வேதாகமத்தை கருத்தாய் வாசியுங்கள் ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள் ஒவ்வொரு நாளும் சில மணி நேரங்கள் இந்த வேதாகமத்திலே நான் நேரங்களை செலவிடுகிறேன் அது எனக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக மேன்மையான ஒரு நேரமாக இருக்கிறது சோ நிச்சயமாக வேதத்தை நேசித்து இந்த வேதத்தை வாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கொடுத்து வைத்தவர்கள் ஆசிர்வாதமானவர்கள் அவர்களுக்கு பாக்கியம் உண்டாகும் சொல்லிக்கொண்டே போகலாம் சரி இந்த நாளிலே ஆண்டவர் தருகிற வாக்கு என்ன என்று நீ கேட்டால் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினைந்து என் கண்கள் எப்போதும் கத்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுவார் கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுவார் சாத்தான் ஒரு வேட்டைக்காரனை போல எப்படி வேட்டைக்காரன் குருவிகள் பறவைகள் சின்ன சின்ன விலங்குகளை வலை வைத்து பிடிக்கிறானோ அதே போல பிசாசும் கூட நாம் பிடிக்கப்படுவதற்கு நமக்கு வலையை அவன் விரிக்கிறான் நம்மை அறியாமல் நம்முடைய கால்கள் அந்த வளையிலே போய் சிக்கிக் கொள்கிறது நம்மை உயிரோடு கொன்று போடுவதற்கு விரிக்கப்படுவதுதான் வலை வலை விரிக்கப்பட்டு விட்டால் நாம் சுதந்திரமாக இருக்க முடியாது ஒன்று மடிந்து போவோம் இல்லாவிட்டால் சிறைப்பிடிக்கப்படுவோம் பிடிக்கப்படுவோம் வேட்டையாடனுடைய நோக்கம் அதுதானே வேட்டைக்காரர்கள் வேட்டையாடும் போது பறவைகளை பிடிக்கிறான்னு சொன்னா கிளி போன்ற பறவைகளை குண்டுக்குள் அடைப்பார்கள் புறாக்களை கூண்டுக்குள் அடைப்பார்கள் சுதந்திரம் பறிபோகும் கூட்டுக்குள்ளே அடைந்து கிடக்க வேண்டியதுதான் இன்னும் சில நேரங்களிலே பறவைகள் பிடிபடுகிற போது அவர்கள் உடனே அடித்து சாப்பிடுவார்கள் கொக்கெல்லாம் பிடிக்கிறது வளர்க்குறதுக்கு இல்லை சாப்பிட்றதுக்கு பிசாசு அப்படி தான் வலைகளை விரிக்கிறான் இரண்டு முக்கிய காரணங்களுக்காக ஒன்று உங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கும்படி உங்களை சிறையிருப்பில் விடுதலை இல்லாமல் சிறையிருப்பில் இருக்க வைக்கும்படி இவன் வலை வீசுகிறான் மற்றொன்று உங்களுடைய ஜீவனை நஷ்டப்படுத்துவதற்கு அல்லது உங்களுடைய ஜீவனை எடுத்துக்கொள்வதற்கு அவன் வலைகளை வீசுகிறான் பிசாசு வலைகள் வீசுவதற்கு மிக முக்கியமான நோக்கம் இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் சத்ரு வலைகளை வீசுகிறான் ஆனால் தேவன் நம்முடைய கால்களை அந்த வலைக்கு விளக்கி காப்பார் என்று வேதம் சொல்லுகிறது உங்களுக்கே தெரியாம உங்களுக்கே புரியாம உங்களுக்கு விரோதமா வலைகளை வீசுறாங்க வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா தைரியமா இருங்க கத்தர் அந்த வலையிலிருந்து உங்களுடைய கால்களை அவர் தப்புவிக்க பண்ணுவார் என் கால்களை வலைகளுக்கு நீங்களாக்கி விடுவார் என்று சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் நீங்களாக்கி விட்ட பிறகு அவர் செய்கிற காரியத்தை நாம் நிறைய வசனங்களின் ஊடாக பார்க்க முடியும் ரெண்டு சாமுவேல் புத்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி மூன்றாவது வசனம் ஆபகுக் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இந்த வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள் இந்த வார்த்தைகளிலே மிக அற்புதமாக ஆண்டவர் சொல்கிறார் முதலாவது நம்முடைய காலை வளக்கி விளக்கி காக்கிறார் இரண்டாவது நல்ல கால்களை கொடுத்து மான்களின் கால்களை போல அதை மாற்றி நம்மை ஓட செய்கிறார் மூணாவது நம்முடைய கால்களை அவர் தள்ளாட விடுவதில்லை நம்முடைய கால் வந்து தள்ளாடி போகாது சோந்து போக மாட்டோம் நம்முடைய கால் தள்ளாடாதபடி கத்தர் காத்துக்கொள்வார் சங்கீதம் அறுபத்தி ஆறு ஒன்பது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்று வசனங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம் நம்முடைய கால்களை அவர் தள்ளாட விடுவதில்லை நம்முடைய கால் தள்ளாடுவதற்கு அவர் அனுமதிக்கிறதில்லை பலப்படுத்துவார் மூன்றாவதாக நான்காவதாக அப்படி நாம் பிரயாணம் செய்கிற போது நம்முடைய கால் இடராதபடி நமக்கு உதவி செய்கிறார் முதலாவது காலை வழக்கி விளக்குகிறார் வளைக்கி விளக்கி விடுவதோடு அவர் நின்று விடாமல் நம்முடைய கால்களை மான்களின் கால்களைப் போல ஆக்குகிறார் இலக்கை அடைவதற்கு அந்த வரம் தேவை மூன்றாவது நம்முடைய கால்களை அவர் தள்ளாட விடுவதில்லை நாலாவது நம்முடைய கால்கள் எடராதபடிக்கு கத்த உதவி செய்கிறார் ஐந்தாவது நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்துகிறாராம் அதாவது இந்த இலக்கை அடைவதற்கு உதவி செய்கிறார் சங்கீதம் நாற்பது ரெண்டுல அதை வாசிக்கிறோம் நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் கத்தர் கொண்டு போய் நிறுத்துகிறார் எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க இன்று ஒரு நற்செய்தியை கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுவார் வலையில நீங்க மாட்ட மாட்டீங்க விசாசம் மாத்தி மாத்தி வலை வீசி பார்க்கலாம் வெவ்வேறு தருணங்களிலே வலைகளை வீசலாம் ஆனால் அந்த வலைக்கு கத்தர் உங்களை விளக்கி காப்பார் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அந்த வலையில் நீங்க அகப்பட மாட்டீங்க ஆச்சரியமான விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் வழக்கி விளக்கி காப்பார் காலை இரண்டாவது அந்த கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குவார் மூன்றாவது கால்களை தள்ளாட விட மாட்டார் நாலாவது அந்த கால்கள் இடராது ஐந்தாவது அந்த கால்களை கண்மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்துவார் இவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க சரி இப்போ நம்முடைய மெசேஜ் என்னன்னா கால்களை வளக்கி விளக்கி காப்பார்னு இருக்கு நம்முடைய கால் சிக்காம இருக்கணும்னா இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிற வார்த்தை நிறைய இந்த உலகத்துல மக்கள் அறிந்தோ அறியாமலோ வலைகளில சிக்கி இருக்கிறார்கள் பிசாசனுடைய தந்திர வளையில் அகப்பட்டிருக்கிறார்கள் வெளியே வர முடியல அவங்களால விடுதலை பெற கிடைக்கல ஒரு சுவிட்சம் உங்களுக்கு கிடைக்கல மிகவும் போராடுகிற ஜனங்கள் மிகவும் கஷ்டப்படுகிற மக்கள் அன்பு தெய்வத்தினுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் அந்த கால்கள் உங்கள் கால்கள் அந்த சிக்கிக் சிக்கிக்கொள்ளாதபடி நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் தொடர்ந்து போகணும்னு சொன்னால் மறந்துடக்கூடாது மறந்துடக்கூடாது தேவனுடைய மக்களாயிருக்கிற நாம் பின்பற்ற வேண்டிய பல குறிப்புகளை வேதம் அருமையாக அழகாக வகைப்படுத்துகிறது அழகாக அது சொல்லுகிறது அன்பு சகோதர சகோதரிகளை பெரியவர்களே இந்த நாளில் அவைகளை சிந்திப்போம் புதிய பாட்டில் ஒரு அழகான ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது பாருங்கள் லோக்கா நச்செய்தி நூல் முதலாவது அதிகாரம் எழுபத்தி ஒன்பதாவது வசனம் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்வளக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோண்டிய அருணோதயம் என்றான் நம்முடைய கால்களை சமாதானத்தில் நடத்துவதற்கு தான் அருணோதயம் உதித்தது நாம் இந்த சங்கீதம் இருபத்தி அஞ்சு வாசித்தோம் நம்முடைய கால்களை வளைக்கு கத்த நீங்களாக்கி விடணும்னா நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கணும் அந்த அருணோதயத்தை நோக்கி பார்க்கணும் அவர்தான் நம்முடைய கால்களை சமாதானத்துக்கு நேராக நடத்துகிறவர் அவரை நோக்கி பார்க்கணும் கத்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்கின்ற விஷயத்தை நான் சொல்லும் போது இந்த ஐந்து குறிப்புகளையும் உங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் உங்களுடைய கால் பிசாசனுடைய வஞ்சக வலைகள் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு முதலாவது அவருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அவரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய கிருபை கொடுங்கப்பா எனக்கு ஆண்டவருடைய அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா அவருடைய கிருபை உங்களுக்கு சொந்தமாயிருச்சுன்னு சொன்னால் அன்பு தெய்வ பிள்ளைகளே மிகப்பெரிய அளவு மிகப்பெரிய நிலையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் கிருபை உங்களை காப்பாற்றும் கிருபை உங்களை பாதுகாக்கும் சங்கீதம் தொண்ணூத்தி நாலு பதினெட்டு என் கால் சறுக்குறது என்று நான் சொல்லும்போது கத்தாவே உமது கிருவை என்னை தாங்குகிறது என் கால் சறுக்கும் போது என் கால் சிக்கி கொள்ளக்கூடிய நிலைக்கு வரும்போது அவருடைய கிருப என்னை தாங்குது உங்கள் கால் சிக்கி கொள்ளாம நீங்கள் ஆபத்துக்கும் பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் கஷ்டத்துக்கு நடுவில் நீங்கள் தப்புவிக்கப்படுவதற்கு வைக்கப்படுவதற்கு வீழ்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு ஆண்டவருடைய கிருப ரொம்ப முக்கியம் அந்த அளவிட முடியாத தேவ கொள்ளணும் கிருப நமக்கு வந்துட்டா போதும் பிரியமானவர்களை நாம் ஆச்சரியமான விதத்தில் தப்பித்துக் கொள்வோம் தேவனுடைய கிருப அளவிட முடியாதது அந்த கிருபையை நீங்க பற்றிக் கொள்ளுங்கள் அந்த கிருபையை நீங்க பிடிச்சுக்காங்க பத்தன் தாமீது அந்த கிருபையை சார்ந்திருந்தான் தேவனுடைய கிருபை இல்லாம இந்த பூமியில நான் எதையும் அச்சீவ் பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது சாதிக்க முடியாது நம்பினான் அவன் அந்த கிருபைக்காக காத்திருந்தான் கிருப என்னை சூழ்ந்து கொள்ளணும் நாம பெற்றுக்கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனை செய்யணும் ஏ தேவ கிருபை கூட இருந்துச்சுன்னு சொன்னா என் கால் ஒரு நாளும் வீழ்ச்சி அடையாது என் கால் இடறி என்னுடைய ஓட்டம் பாதிக்கப்படாது கிருபை என்னை தாங்கும் என் கால் சறுக்கும் போது ஆண்டவருடைய அளவிட முடியாத கிருப என்னை தாங்கும் நடத்தும் இரண்டாவது கால் சிக்கிக் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும்னா வேத வசனத்தினுடைய துணையை நாம் பெற்றுக்கொள்ளணும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தின் நூற்றி ஐந்தாம் வசனம் மற்றும் ஐம்பத்தொன்பதாம் வசனம் இவளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வேதம் என் கால்களுக்கு தீபம் அப்படின்னு சொல்கிறான் சங்கீதக்காரன் உண்முடைய வேதம் உம்முடைய வார்த்தை இருக்கிறதே அதுதான் நான் வெற்றிகரமாக நடப்பதற்கு எனக்கு வழிகாட்டுகிறது என் கால் சிக்கொள்ளாமல் என்னை காப்பாத்துறது இந்த வேதம் தான் இங்க நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதத்தை நீங்க நிதானமாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்திலையும் கத்தனுடைய வார்த்தை கத்தனுடைய பிரமாணம் கட்டளை கற்பனை சாட்சி இவைகள் எல்லா வசனத்திலையுமே இருக்கும் இந்த நூத்தி பத்தொம்பது சங்கீதத்தில் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு வசனங்கள் துவக்கத்திலே வருது வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான் உடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால்தானே கால் சறுக்காம இருக்கணும்னா கால் தீமைக்கு விலகி இருக்கணும்னா கால் சிக்கிக் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும்னா வேத வசனத்தினுடைய உதவி எனக்கு தேவை உனக்கு விரோதமாய் பாவல் செய்யாதபடி என்னுடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்கிறான் மற்றொரு இடத்துல சங்கீதக்காரன் ஆகவே தேவனுடைய வசனத்தை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா வார்த்தை உங்களுக்கு துணையாக இருக்கணும்னு சொன்னா அன்பானவர்களே நீங்க ஜெயிப்பீங்க ஜெயிச்சுட்டே இருப்பீங்க நீங்கள் தோற்று போக மாட்டீங்க உடைய கால் சத்ருடைய எந்த வலையிலும் சிக்காது ரொம்ப ஆச்சரியமான விதத்தில் அற்புதமான விதத்தில் ஆண்டவர் உங்களை தப்புவித்து காப்பாற்றுவார் உங்களுக்கு அவர் உதவி செய்வார் முதலாவது தேவனுடைய கிருப ரொம்ப அவசியம் இரண்டாவது கத்தருடைய வார்த்தை வசனம் இருக்கு பாருங்கள் வசனத்தை மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டா ரொம்ப ஆச்சரியம் இந்த உலகத்தில் நம்ம வெற்றிகரமா இலக்கடைய முடியும் பிழிப்பிய சபைக்கு பவுல் எடுதில் எழுதிய ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது ரெண்டு நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் வெற்றிகரமான ஓட்டம் வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னா வசனத்தை பிடிச்சிட்டு ஓடுங்க கத்தருடைய வசனம் உங்களுடைய கால் எதுலையும் சிக்கிராம உங்களை காப்பாத்தும் ஏன் வசனத்தை கேட்கணும் ஏன் சண்டே சர்வீஸ்ல மெசேஜை கேட்கணும் ஏன் அது ரொம்ப முக்கியம் ஏன் மஸ்ட் அப்படின்னு கேட்டா இந்த வசனம் தான் நாம் நம்முடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாதபடி தீமைக்கு விளக்கி நம்மை காக்கிறது மூன்றாவது தேவ பயம் தேவ பயம்னு இல்லை ஞானம் மெய்ஞானம் என்று இருக்கிறது நீங்கள் விராமத்தை பாருங்கள் நீதிமொழிகள் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் இடராது என் கால் வந்து வலையில சிக்காதபடி இடராதபடி என் கால் தப்புவிக்கப்பட வேண்டும் சொன்னா என்ன செய்யணும் இந்த வசனம் சொல்றது அப்பொழுது அப்படின்ற அந்த வார்த்தை வரும்போது நீங்க அதுக்கு மேல உள்ள வசனங்களை பாருங்க எப்பொழுது என்ற கேள்வியோடு வாசிங்க இருபத்தி ஒன்னாவது வசனம் இப்படி சொல்கிறது என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் காத்துக்கொள் மெய்ஞானம் ஞானம் என்றால் இதேவனுக்கு பயப்படுற பயம் என்று அதே நீதிமொழிகள் புஸ்தகம் ஒன்று ஏழு ஒன்பது பத்துல வாசிக்கிறோம் கூடுதலாக சங்கீதம் நூற்றி பத்து யோபு இருபத்தெட்டு இருபத்தெட்டு வசனங்களிலே நம்ம அதை வாசிக்க முடியும் எது எது ஞானம் ஞானம் என்று சொன்னால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் கால் தீமையில சிக்கிக் கொள்ளாமல் சாத்தான் விரிச்ச வலையில சிக்காமல் இருக்கணும் என் கால் இருக்கணும்னு இருக்கணும் நான் தேவனுக்கு பயந்து வாழ்கிறவனாக இருக்கணும் கத்தருக்கு அஞ்சி வாழக்கூடியவனாக நாம் இருக்கும் பட்சத்தில் தேவனுக்கு பயந்து வாழக்கூடியவனாக இருக்கும் பட்சத்தில் நான் எந்த இடத்திலும் சிக்கிக்கொள்ளாமல் ஆச்சரியமான விதத்தில் ஆச்சரியமான வடிவத்தில் நான் காப்பாற்றப்படுவேன் மரணத்துக்கு நேராக கால்கள் சென்று விட்டன இயேசு சிலுவில் அறையப்பட்டிருந்த போது சிலுவில் அறையப்பட்டிருந்த இரண்டு கல்லர்களுடைய ஆத்துமாவும் அந்த கடைசி நிமிஷத்தில் ஒரு திருடன் தேவனுக்கு பயந்தான் கத்தருக்கு பயந்தான் என்ற விஷயத்த அங்கே நாம் மறைமுகமாக பார்க்குறோம் கத்தருக்கு உண்மையில அவன் பயந்தான் தன்னை ரியலைஸ் பண்ணான் தன்னுடைய தப்பிதத்தை ரியலைஸ் பண்ணான் ஆண்டவருடைய அந்த வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டது இன்றைக்கே நீ என்னோடு பரிதீசல் இருப்பாய் பாருங்க அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த அவனுக்கு கிடைச்ச இறை பயம் தெய்வ பயம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் யோசித்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவனுக்கு கொடுத்தது அவன் நினைச்சே பார்க்கல இது என் லைஃப்பில் நடக்கும் இது இல்லை என்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும்னு நினைச்சே பார்க்கல ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்தில் விதத்தில் கத்திரனுக்கு உதவி செய்தார் அன்பானவர்களே இந்த நாளில் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார் உங்களோட இடைப்படுகிறார் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அவர் உங்களுக்கு ஒரு தயை பாராட்ட போகிறார் ஆம் நீங்கள் இழக்க அடைய முடியாதபடி உங்களுக்கான இடத்தை பிடிக்க முடியாதபடி உங்களுடைய கால்கள் வளையில சிக்கும்படிக்கு சத்ரு வச்சிருக்கிற எல்லா வலைகளையும் கடந்து நீங்கள் ஜெயிக்கணும்னா தேவனுக்கு பயந்து வாழுங்க முதலாவது நாம் பார்த்தோம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும் இரண்டாவது நம்ம பார்த்தோம் தேவனுடைய வசனத்தை பிடிச்சுக்கணும் மூன்றாவது நம்ம பார்த்தோம் தேவனுக்கு பயப்படணும் கத்தருக்கு அஞ்சி வாழணும் நாலாவது இருதய சுத்தம் தெய்வ பயம் வந்துட்டாவே இந்த சுத்தம் வந்துடும் ரெண்டுக்கு ஒரு புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்தில் பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூர்ணமாக்கிடுவோம்னு சொல்கிறார் பவுள் இந்த தெய்வ பயம் நமக்கு வந்துட்டாவே பரிசுத்தம் வந்துடும் ஸோ யாரெல்லாம் பரிசுத்தின் மேலே தாகமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய கால்கள் வலையில சிக்காது தப்பிச்சிருவாங்க எழுபத்தி மூணாம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்கிறது எழுபத்தி மூணு ரெண்டு ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று என் கால்கள் தப்பிற்று என் கால்கள் தப்பி போச்சு காரணம்னு கேட்டால் மேல உலோசனம் சொல்லுது சுத்த இறுதியம் உள்ளவர்களாகிய சிறைவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் அப்படியானால் நாம் சுத்த இறுதித்தோடு வாழக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த தேவனாயி கத்தர் நம்மை அவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார் நமக்கு தேவைப்படக்கூடிய சகல பாதுகாப்பையும் இந்த இயேசு அற்புதமாய் நமக்கு செய்வார் இயேசு கிருஷ்ணனுடைய இந்த ஒரு ஆசிர்வாதம் நமக்கு உண்டு சுத்தம் உள்ளவனுக்கு சகலமும் சுத்தமாய் சொல்லப்பட்டிருக்கலையா சொல்லப்பட்டிருக்கில்லையா வசனம் அது மாதிரி உங்களுடைய மனசில் பரிசுத்தம் என்கிற விஷயத்திற்கு அதிகமான இடம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய கால்கள் இடராதபடிக்கு ஆண்டவர் உங்களை காப்பாற்றுகிறார் கடைசியாக ஐந்தாவதாக ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜபிக்க நான் போகிறேன் யாருடைய கால்கள் இந்த வலைகளில் சிக்காதுன்னு கேட்டால் ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கான் பாருங்க ஒருத்தன் அவனுடைய கால்கள் வலைகளை சிக்காது அவன் காப்பாற்றப்படுவான் அவன் பாதுகாக்கப்படுவான் அவனுடைய கால்கள் வளையில சிக்காது அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க நீதிமொழிகள் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கத்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் கால் சிக்கிக் கொள்ளாதபடி இந்த கால் வலையில் சிக்காம கத்தர் கால காப்பார் இது எப்போ நடக்குது எப்படி நடக்குதுன்னா அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறதுனால என்ன ஆண்டவரை நம்புறப்பா நான் கத்தர் மேல் உறுதியான நம்பிக்கை வச்சிருக்கிறேன் நான் என் வாழ்க்கையில ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்வார் எனக்கு அற்புதம் நடக்கும் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் பிரிய சகோதர சகோதரிகளே இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறார் நம்பிக்கை மேல இருக்குது மனுஷன் மேல உங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்களா சொந்தக்காரங்க இருக்காங்க சொல்றீங்களா என்னுடைய அப்பா அம்மா பார்த்துப்பாங்க என்னுடைய அண்ணன் தங்கச்சி பார்த்துக்குவாங்க அவங்க பார்த்து இவங்க பார்த்துக்குவாங்க இப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஜீவிதத்தில் அவரை நீங்கள் நம்புறீங்களான்னு பார்க்குறாரு அவர் மேலே எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்றதை அவர் செக் பண்ணுறார் நீங்கள் அவருக்கு பயப்படுகிறது மாத்திரமல்ல அவர் மேல் நம்பிக்கை வைத்து உறுதியாக இவரை பற்றி கொள்ளுகிற போது ஒரு இடத்துலையும் உங்களுடைய காலை கத்தர் தள்ளாட விட மாட்டாரு உங்கள் கால் சிக்கிக்கொள்ளாது உங்கள் கால் எடராது உங்கள் காலை சாத்தான் விரிச்சிருக்கிற வலையில அந்த கால் சிக்காதபடி அகப்படாதபடி மாட்டிக்கொள்ளாதபடி உங்களுக்கு உதவி செய்வார் என் நம்பிக்கை தேவன் மேல் இருக்கும் பட்சத்தில் நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா சந்தர்ப்பத்துக்கு நடுவில் நான் ஆண்டவரை நம்புறேன் சூழ்நிலைகளை கடந்து நான் தேவன் தேவன்மேலுடைய நம்பிக்கை வச்சிருக்கிறேன் சொல்லக்கூடிய அன்பு சகோதரா சகோதரி உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற மேலான நன்மைகளை ஆசீர்வாதங்களை உயர்வுகளை உங்களுக்கு தர விரும்புகிறார் ஆனால் நாம் அஜாக்கிரதையோடு இருப்பதனால பல்வேறு தருணங்களிலே நம்முடைய கால்கள் வலைகளை சிக்கிக் கொள்கிறது நாம தப்ப முடியல எழும்ப முடியல ஜெயிக்க முடியல வெற்றி பெற முடியல இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நீங்கள் அன்றைய அளவிட முடியாத கிருமையினால பாதுகாக்கப்படணும் பிசாசனுடைய வஞ்சக வலையிலிருந்து நீங்க வெளியில வந்துடணும் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து முடிக்கணும் கடைசியா தேவன் மேல் முழு நம்பிக்கையை வைத்து கத்தன் மேல் முழு விசுவாசத்தை வைத்து அவரை இருக பிடித்து கொண்டு முன்னேறுங்கள் மிகப்பெரிய வெற்றியை உன்னுடைய கண்கள் காணும் கத்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை அவர் கைவிட மாட்டார் நமக்கே தெரியல நம்முடைய கால் எங்கே போய் சிக்கிருக்கு விடுதலையா இல்ல வெற்றிகரமா வாழ முடியல என்னங்க செத்த வாழ்க்கையா இருக்குது அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் மாறிடும் அன்பானவர்களே என்னுடைய கால் சிக்கிக் கொள்கிற போது பிசாசு விரித்து வைத்திருக்கக்கூடிய வலைகளில் கொள்கிற போது நான் என்னுடைய சுதந்திரத்தை இழக்கிறேன் விடுதலை இழக்கிறேன் ஏன் என்னுடைய ஜீவனை இழக்க வேண்டியிருக்கிறது உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்தால் நீங்கள் அவரையே நம்பி அவரே நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் சத்துரு வளை விரித்து உங்களை பிடிக்க முடியாது எல்லா சாத்தானுடைய தந்தர்களுக்கு நடுவிலே நீங்கள் தப்பி போவீர்கள் நீங்கள் அவரையே நோக்கி பாருங்கள் ஆபத்து விலகும் தேவனுடைய பாதுகாப்பு கைகூடும் ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றி இந்த நாளிலும் இந்த ஜப நேரத்தில் இணைந்திருக்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் எப்படியாக பிள்ளைகளுடைய திருநாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உதவிச்சுடைய பிள்ளைகளுடைய கால்கள் வலைகளிலே சிக்கிக்கொள்ளாதபடி வேலையடித்து பாதுகாத்துக்கொள்ள உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செவிக்கிறோம் ஜீவனிதாவே ஆமேன் ஆமே ஆமன் மாணவர்களே இவ்வளவு நேரம் பொறுமையுடன் வார்த்தைகளை கவனித்து கேட்டதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு நிமிட வாக்கு தத்துவம் நிபந்தனையோடு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது அதனுடைய நோக்கம் காலை எழுகிற போது ஒரு வசனத்தை கேட்டபடி வேலை துவக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வார்த்தை உங்களுக்கு தேவையானால் தரையில் கவனியுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் டூ ஃபோர் டபுள் சிக்ஸ் என்ன இருக்கு வாக்கு தேவை என டெக்ஸ்ட் பண்ணுங்க முடிந்தால் உங்களுடைய பெயர் மற்றும் மாவட்டத்தினுடைய பெயரோடு கூட சேர்த்து எங்களுக்கு அனுப்புங்கள் முழு முகவரி எங்களுக்கு தேவையில்லை ஆங்கிலத்தில் வேணும்னு சொல்றவங்களுக்கு டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ ஒன் டூ ஃபைவ் ஒன் என்ற எண்ணிற்கு நீட் ப்ராமிஸ் டெக்ஸ்ட் பண்ணுங்க இந்த வசனங்கள் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வசனம் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமா இருக்கும் காட் பிளஸ் யூ